இந்திய தேசிய தலைவர்களை பற்றியும் விடுதலை போராட்ட வீரர்களை பற்றியும் தமிழக மண்ணிலே தோன்றி உலக நாடுகள் முழுவதும் பல்வேறு சாதனைகளை புரிந்த தொழில் துறைகளை உருவாக்கி அந்த தொழில் துறைகளுக்கு மிக பெருமை சேர்த்த மிகப்பெரிய தொழில் அதிபர்களைப் பற்றியும் காணக்கூடிய ஒரு அற்புதமான புதிய நிகழ்வாகவே ஜெம் தொலைக்காட்சி இந்த நிகழ்வை புதியதாக வழங்குகிறது தேசிய தலைவர்கள் ஒரு பக்கம் பார்த்திருந்தால் கூட அந்த தேசப்பற்று எவர் ஒருவர்களுக்கு இருக்கிறதோ அந்த தேசப்பற்று மிக்கவர்களுக்குத்தான் அந்த தொழில்துறையிலும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர மிகப்பெரிய ஒரு சகாத்தத்தை படைத்திருக்கிறார்கள் அப்படி பல்வேறு வகையான சகாப்தத்தை படைத்த ஒரு மாபெரும் வரலாற்று சிறப்புமிக்க தொழிலதிபர் தொழிலதிபர் என்று சொன்னால் அவர்தான் தொழிலதிபர் என்ற அளவிற்கு தன்னை உருவாக்கி தன்னை உருவாக்குவதோடு தன்னை சார்ந்தவர்களையும் உருவாக்கி பல்வேறு வகையான மக்களுக்கு வேலை வாய்ப்புகளையும் கொடுத்து தான் பிறந்த அந்த புண்ணிய பூமிக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை சேர்த்த ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தலைவர் அவர் அன்பிற்கு இவர்களே தமிழக மண்ணை ஐந்து பெரும் மண்டலங்களாக பிரித்து நம்முடைய முன்னோர்கள் புகழை சேர்த்திருப்பார்கள் கொங்கு நாடு என்று சொல்வார்கள் சோழ நாடு என்று சொல்வார்கள் பாண்டிய நாடு என்று சொல்வார்கள் சேரநாடு என்று சொல்வார்கள் அதுக்கடுத்தாக தொண்டை நாடு என்று சொல்வார்கள் இப்படி ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு சிறப்புகளையும் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் சோழ நாடு சோர் உடைத்து என்று சொன்னார்கள் தஞ்சை மகையமாக கொண்ட பகுதி அங்குதான் அதிகமாக நெல்கள் விளைகின்ற ஒரு அற்புதமான ஒரு புண்ணிய பூமி அதற்கடுத்ததாக பார்க்கிற பொழுது சேர மண்டலம் என்று சொன்னால் அது தந்தம் உடைத்து என்று சொல்வார்கள் கேரளாவை மயமாக கொண்ட பகுதி அங்குதான் ஏனைகள் அதிகமாக நிரம்பியிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பகுதி அடுத்ததாக பார்க்கிற பொழுது பாண்டிய நாடு முத்துடைத்து என்று சொல்வார்கள் அங்கே தூத்துக்குடியை மயமாக கொண்டு மதுரை திருநெல்வேடி இந்த பகுதியெல்லாம் எங்கு பார்த்தாலும் அந்த தூத்துக்குடி துறைமுகத்தை மயமாக கொண்ட பகுதி கடலிலேயே முத்துக்கள் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான புண்ணிய பூமி தூத்துக்குடி அந்த புண்ணிய பூமிக்கு அங்கே பாண்டி நாடு முத்துடைத்து என்று சொன்னார்கள் அடுத்ததாக பார்க்கிற பொழுது தொண்டை மண்டலம் சான்றோர் உடைத்து என்று சொன்னார்கள் காரணம் என்ன அப்படின்னு பார்க்கிற பொழுது மிகப்பெரிய ஞானிகள் யோகிகள் சித்தாந்தவாதிகள் இவர்களெல்லாம் தோன்றிய ஒரு புண்ணிய பூமி இந்த தொண்டை மண்டலம் என்று சொல்லப்படுகிறது திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து ஆரம்பித்து வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் மாவட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் அடுத்ததாக பார்க்கிற பொழுது சென்னை மத்திய சென்னை வடசென்னை தென் சென்னை இந்த பகுதியெல்லாம் உள்ளடங்கிய ஒரு பகுதி தொண்டை மண்டலம் என்று ஒரு பெயர் இதற்கு அற்புதமான ஒரு பெயர் என்ன அப்படின்னு பார்க்குற பொழுது சிறப்பு சாந்தூர் உடைத்து என்று முன்னோர்கள் சொன்னார்கள் சோழநாடு உடைத்து பாண்டி நாடு உடைத்து சேரநாடு தந்தம் உடைத்து அதுக்கடுத்ததாக தொண்டை மண்டலம் சாந்தூர் உடைத்து என்று சொன்ன பெரியோர்கள் சேலத்திலிருந்து ஆரம்பிக்கின்றார்கள் தருமபுரி பகுதி சேலம் அடுத்தாக பார்க்கக்கூடாது கோயமுத்தூர் பகுதி ஈரோடு பகுதி அடுத்ததாக பார்க்கக்கூடாது பொள்ளாச்சி பகுதி திருப்பூர் இந்த மண்ணிற்கெல்லாம் வந்து என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு பார்க்குற பொழுது கொங்கு மண்டலம் என்று சொல்வார்கள் அந்த கொங்கு மண்டலம் எப்படிப்பட்ட ஒரு சிறப்புடையது அப்படின்னு பார்க்கிற பொழுது கொங்கு மண்டலம் அன்புடைத்து என்று சொன்னார்கள் அன்பு நிறைந்தவர்கள் பேசுகிற வார்த்தைகளில் கூட வாங்க போங்க என்று மரியாதையாக பேசக்கூடிய ஒரு மக்கள் நிரம்பிய ஒரு பகுதி வார்த்தைகளில் அந்த சொற்றொடர்களில் பெரியோர்களை மதிக்கின்ற அந்த வண்ணம் வெவது விருந்து உபசரித்தல் இப்படி பல்வேறு வகையான சிறப்புகளை பொருந்திய ஒரு மக்கள் வாழ்கிற அற்புதமான ஒரு மண்டலம் கொங்கு மண்டலம் என்று ஒரு பெயர் உண்டு இப்படி முன்னோர்கள் அதனுடைய சிறப்பை சொல்லியிருக்கிறார்கள் அந்த கொங்கு மண்டல வேந்தர் என்று சொல்லப்பட்டவர் கொங்கு மண்டலத்தின் மிகப்பெரிய தலைமகனாக கருதப்பட்டவர் கொங்கு மண்டலத்தையே உலகம் திரும்பி பார்க்கின்ற அளவிற்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியவர் தென்னிந்தியாவின் மான்சஸ்டர் என்று சொல்லக்கூடிய அந்த கோயமுத்தூர் பகுதி கொங்கு மண்டலம் என்று அழைக்கப்படுகிறது அந்த கொங்கு மண்டலத்தின் மையப்பகுதி தான் பொள்ளாச்சியும் கோயமுத்தூர் பகுதியும் அந்த அற்புதமான அந்த புனித ஒரு கோயமுத்தூர் பகுதியில் இருக்கிற அந்த கோயமுத்தூர் மாவட்டத்தில் இருக்கின்ற அற்புதமான ஒரு புண்ணிய பூமி ஒரு புண்ணிய தேசம் அதான் பொள்ளாச்சி என்ற ஒரு பகுதி பொள்ளாச்சி என்று சொன்னாலே எல்லோருக்கும் அந்த அற்புதமான அந்த இயற்கை வளம் வாய்ந்த ஒரு பகுதி எங்கு பார்த்தாலும் பச்சை பசையல் என்று ஒரு நீரோடை அங்காங்கே குழுங்கிக் கொண்டிருக்கிற ஒரு பகுதி எங்கு பார்த்தாலும் பச்சை பசையல் என்று இலக்கியத்தில் கூட பல வகையான இடங்களில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அற்புதமான பகுதி இப்படி எங்கு பார்த்தாலும் அதிகமான திரைப்பட துறையினர் கூட அங்கே படப்பிடிப்பு செய்து பல்வேறு வகையான மக்கள் குழும்பிக் கொண்டிருக்கிற ஒரு அற்புதமான பகுதி தான் அந்த கொங்கு மண்டலம் என்று சொல்லக்கூடிய பகுதி அப்படி அந்த கொங்கு மண்டலம் என்று சொல்லக்கூடிய பகுதியிலே அங்குதான் மிகப்பெரிய நம்முடைய தமிழ் கடவுள் முருகப்பெருமானினுடைய அற்புதமான கோவிலை ஐயா மிகப்பெரிய ஒரு கோயிலாக இருக்கக்கூடிய மருதுமலை முருகன் மருதுமலை மாமனிலே முருகையா என்று அற்புதமான அந்த பாடல் தேவரின் குளம் காக்கும் வேலையா என்று அந்த முருகப்பெருமானின் பாடுகின்ற அற்புதமான அந்த திருக்கோயிலும் மருதுமலை அந்த தான் இருக்கிறது இப்படி அந்த மருதுமலை முருகன் எல்லோரையும் காத்து ரசிக்கக்கூடிய அந்த பகுதியில் அந்த பொள்ளாச்சி பகுதியிலே ஒரு மாபெரும் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தேசப்பற்றும் மொழிப்பற்றும் இனப்பற்றும் ஆன்மீகப்பற்றும் உடைய ஒரு தொழிலதிபர் அவர் தான் நாச்சிமுத்து கவுண்டர் என்ற ஒரு அற்புதமான மனிதர் அந்த நாச்சிமுத்து கவுண்டரை ஈன்றெடுத்த அந்த தந்தை யார் அப்படின்னு பார்க்கிற பொழுது பழனி கவுண்டர் என்றவர் ஈன்றெடுத்த அற்புதமான அந்த மாமனிதர் அவர் மிகப்பெரிய காந்தியவாதி பழம் பார்த்தீர்கள் என்று சொல்லி பார்க்கிற பொழுது கொங்கு மண்டலத்திலேயே அதிகமான இங்கு நம்முடைய மூதறிஞர் ராஜாஜி அதிகமாக தன்னுடைய வாழ்வியலை அதிக வருடங்கள் செலவழித்தது சேலம் மாநகரில் இப்போ பார்க்குற பொழுது அந்த கொங்கு மண்டலம் என்பது அவ்வளோ வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பகுதியாகவே இருக்கிறது அப்படிப்பட்ட அந்த கொங்கு மண்டலம் பொள்ளாச்சி பகுதியிலே மிகப்பெரிய ஒரு வி விவசாய குடும்பத்திலும் சரி தொழில் வர்க்கத்திலும் சரி மக்களை அரவணைப்பதிலும் சரி ஒரு தேசிய முன்னோட்டத்திலும் சரி பழனி கவுண்டர் அவர்கள் மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தேசியவாதியாகவே வாழ்ந்திருக்கிறார் அந்த தேசியவாதி ஈன்றெடுத்த ஒரு அற்புத தவப்புதல்வன் அவர்தான் நாச்சி முத்து கவுண்டர் என்று சொல்லக்கூடிய மிக அற்புதமான மனிதர் நாச்சி முத்து கவுண்டர் ஈன்றெடுத்த ஒரு அருந்தவ புதல்வர் அவர்தான் பத்மபூஷன் பொள்ளாச்சி தந்த அந்த மா மனிதர் ஐயா டாக்டர் நான் மகாலிங்கம் என்ற ஒரு மாபெரும் தலைவனுடைய வரலாற்றை நாம் ஆய்வறிந்து பார்க்க இருக்கிறோம் இந்த வரலாறு எதற்காக அப்படின்னு பார்க்கிற பொழுது இன்றைய தலைமுறையினர் தொழில் துறையில் எப்படியெல்லாம் வெற்றி அடைய முடியும் எப்படி தொழில் விரித்தி இந்த தமிழக மண் இன்று உலகளவில் பாராட்டப்படுகிறது என்று சொன்னால் அந்த பச்சை தமிழன் நம்முடைய ஐயா பொள்ளாச்சி நாம் மகாலிங்கம் ஐயா அவர்கள் உருவாக்கிய அந்த மிகப்பெரிய தொழிற்சாலைகள் இன்று பல்வேறு மக்களுக்கு வாழ்வியலை தரக்கூடிய ஒரு மகத்தான பணியாக இன்று உணங்கி கொண்டிருக்கிறது அப்படியேப்பட்டவர் அங்கே சொல்கிறார் தன்னுடைய வாழ்வியலை முன்னோட்டமாக அவர் சொல்கிறார் என்னுடைய தந்தை நாச்சிமுத்து முத்து உழைக்கும் மனப்பான்மையை நான் கற்றுக்கொண்டேன் அவர் சொல்கிறார் உழைக்கும் மனப்பான்மையை என்னுடைய தந்தையிடம் கற்றுக்கொண்டேன் அதுக்கு அடுத்ததாக ஏபிடி நிறுவனம் என்ற ஒரு மாபெரும் வரலாற்றுச் சிறப்புமிக்க மிகப்பெரிய நிறுவனத்தை உருவாக்குகிறார்கள் அதுக்கு அடுத்ததாக சக்தி ஃபைனான்ஸ் என்ற ஒரு நிறுவனமும் அதுக்கு அடுத்ததாக பார்க்கிற பொழுது சக்தி குழுமத்தில் ஏகப்ப நிறைய நிறைய கம்பெனிகள் சக்தி சர்க்கரை இப்படி மிகப்பெரிய தொழிற்சாலைகளெல்லாம் உருவாக்குகிற மிகப்பெரிய வல்லாண்மை மிக்கவராக வருவதற்கு என்னுடைய தந்தை நாச்சி கவுண்டர் காரணம் என்ற ஒரு காரணத்தை மிக அற்புதமாக காட்டுகிறார் அதுக்கடுத்து தன்னுடைய தாயாரை பற்றி சொல்கிற பொழுது ஐயா பொள்ளாச்சி மகாலிங்கம் அவர்கள் ஒரு கருத்தை குறிப்பிடுகிறார் சிக்கனம் எப்படி வந்து சிக்கனமாக இருப்பது நமக்கு நிறைய பணம் வந்தாலும் அந்த பணத்தை வந்து எப்படி சிக்கனமாக செலவழிப்பது நம்முடைய நம்மை நம்பி இருக்கின்ற அந்த தொழிலாளர்களை எப்படி வாழ்வியலை அவர்களுக்கு உருவாக்கி கொடுப்பது அந்த தொழிற்சாலை எப்படி வந்து முன்னேற்றி காட்டுவது தான் இருக்கின்ற அந்த தொழிலை வைத்து அடுத்த முறைக்கு செல்வது எப்படி அடுத்த படிக்கு செல்வது எப்படி இப்படியெல்லாம் தன்னுடைய தாயிடம் சிக்கனத்தை பற்றியும் அவர் தெரிந்திருக்கிறார் இன்னொரு செய்தியும் அவர் குறிப்பிடுகிறார் என்று அப்படி பார்க்கிற பொழுது அன்பீர்களே உறவு முறையை எப்படி பேணிப்பது வாழ்கிற பொழுது ஒரு மனிதன் தன்னுடைய உறவுகளோடு அரவணைத்து வாழ வேண்டும் என்பது மிகப்பெரிய ஒரு விதி பணம் வந்துவிட்டால் இன்று உறவுகளை எல்லாம் தள்ளிச் செல்கிற ஒரு சூழலில் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் உறவுகளுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் உறவுகள் முக்கியத்துவமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை ஐயா பொள்ளாச்சி மகாலிங்கம் அவர்கள் மிக அற்புதமான முறையில் எடுத்துரைக்கிறார் அவர் தன்னுடைய தாயிடமிருந்து இரண்டு செய்திகளை சொல்கிறார் உறவு முறைகளை எப்படி பேணி காப்பது சிக்கனமாக எப்படி வாழ்வது என்பதை சொல்கிறார் ஆசானிடம் என்ன கற்றுக்கொண்டேன் என்று அவர் சொல்ல வருகிறார் ஒழுக்கத்தையும் வாழ்க்கையில் படிப்பார்வத்தையும் என்னுடைய ஆசானிடம் கற்றுக்கொண்டேன் என்று அவர் சொல்ல வருகிறார் இப்படியேப்பட்ட அந்த ஒரு மா மனிதர் தன்னுடைய சொல்லையும் செயலையும் இந்த மக்களுக்காக தந்த அந்த மாபெரும் வரலாற்று சிறப்புமிக்க பொள்ளாச்சி தந்த புனித மனிதர் மா மனிதர் பத்மபூஷன் டாக்டர் மகாலிங்கம் அவர்கள் தொழிற்துறையில் பல்வேறு வகையான மாற்றங்களை கொண்டு வருகிறார் இந்த தமிழக மண் இன்று இந்தியாவிலே அல்ல ஆசியாவிலே உலகளவில் புகழ்பெற்று இருப்பதற்கு காரணம் பொள்ளாச்சி நாம் மகாலிங்கம் போன்ற மிகப்பெரிய தொழிலதிபர்கள்தான் மிகப்பெரிய ஒரு ஆன்மீகவாதி அவரை பற்றி ஒவ்வொரு நாளும் சிந்திக்க இருக்கிறோம் இன்று அவரை பற்றி நாம் சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் இன்னொரு தகவலோடு நாளை உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம்